வணக்கம். நான் சிட்டு முருகேசன். நேத்திக்கு மனு தர்மமும் ரத்த கண்ணீரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அது இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஏதோ ஓப்பன் ஆச்சு. அப்பவுமே நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கலாம். சரி, அப்படியே பேசி விட்டாச்சு. அது ஆடியோ கட்டு. சரி போட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சென்சார், ஸ்க்ருட்டினி ஆஃபீஸர் எல்லாமே வந்து ஆத்தா தான். ஆத்தாவுடைய அனுமதி இல்லாமல் என்னால் ஒரு ஃபுல் ஸ்டாஃப் கம்மா கூட வைக்க முடியாது. ஒரே ஒரு வாக்கியம் கூட பேச முடியாது. நான் வந்து ஆத்தா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. சரி போட்டோம். யாவும் நன்மைக்கு. இது ஒரு பக்கம். இப்போ இந்த வீடியோவிலையாவது ஆடியோ வருதா இல்லையா, அது ஒரு சந்தேகம். சந்தேகங்கிறது வந்துருச்சுன்னு வைங்க, அது பூதம் மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். வாடா, சவுண்டு வருது. ஏ, முக்கியமாக நேற்றுக்கு என்னத்தை பேசினேன் அந்த கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதாவது திருமா வந்து மனு தர்மத்தை பற்றி டேக்கப் பண்ணார். உடனே ஞானிங்க விஞ்ஞானிங்க ஜூரிங்கெல்லாம் வந்து திருமாவை போய் மேலே விழுந்து பிடுங்க ஆரம்பித்தானுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். கருமம் சொல்லுவாங்க, எங்கேயோ என்னமோ நடக்க, எங்கேயோ எவனுக்கோ என்னமோ நடக்கிறான். அந்த மாதிரி இந்த திருமா புண்ணியத்தில் இந்த மனு தர்மம் அப்படிங்கிறது வந்து நிறைய சர்ச்சை பண்ணுறாப்புல இருக்கு ஜனங்க. நாம் வேற வந்து இந்த விடுதலை வெளியீடான அந்த மனு தர்மம் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவா ஸ்டைலில் கதா காலட்சேபம் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு டிக்கியில் பச்சை மிளகாய் வச்ச மாதிரி இருங்க. இப்போ யதார்த்தவாதி பகுஜன விரோதி தானே. உண்மையை சொன்னால் எல்லா நாய்க்கா கடுக்குது. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ பொயில பிறந்து பொயில வாழ்ந்து பொயிலே செத்து போயிடுறானுங்க. உண்மையை பார், என்ன உண்மையை பார். அது எவ்வளோ அருவமாக இருந்தாலும் குரூபமாக இருந்தாலும் நாத்த பிடிச்சி போயிருந்தாலும் அதான் உண்மை. அதை பார்த்துக்கிடு. அதுக்கப்புறம் என்ன ஒரு கவர் போட்டு வச்சுது. அதான் ஏன் பாலிசி. இந்த மனு தர்மம் அந்த புஸ்தகத்தை வந்து ஆசிரியர் கி வீரமணி, அவர் லாயர் இல்லையா, அவருக்கு தெரியும் இவனுங்க இந்த மாதிரிலாம் முக்குவானுங்கன்னு. இப்போ 1919 எடிஷனு சிக்கிருச்சு. அதை வந்து டிடிபி பண்ணி போட்டிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. போட்டால் என்ன சொல்லுவானுங்க? இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள், சமச்சுக்கிறதும் தெரியுமா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணவனுக்கு சமைச்சிக்கிறதும் தெரியுமா, நீ ஒரிஜினலாக படிச்சியா, அது கலீஜின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அது கலீஜி? ஒரு மனிதனை பிறப்பால் பிரித்தாழ்வது, அவனுடைய கல்வியை மறுப்பது, அவனுடைய சமூக வாழ்வை மறுப்பது அப்படிங்கிறதே கேவலம். நீ அதுக்கு அடிப்படையாக எதை வேணும்னா வச்சுக்க, கலிச்சு கலிச்சு தான் இருக்கிட்டான். சரி, கர்மம் என்னத்தையும் எழுதி வச்சுக்கிட்டானுங்க நம்ம ஆளுங்க. நாசமுத்து போட்டோம், அதை கண்டுக்காமல் விட்டுருவோம், திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருந்துருவோம், அது இருந்துடணும். ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தானுங்க. என்ன இப்போ நான் என்னெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கணும், இதெல்லாம் வந்து நான் ஆதிகாலத்திலே பேச ஆரம்பிச்சிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னையே பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ வந்து என்னடான்னா கொஞ்சம் அறிவாளிகள் இருந்தாங்க. என்ன அவாளில் அந்த பிராமண குல லட்சணங்கள் அவனுக்கு நல்லா தெரியும். நாம் இவன் கொட்டையை மெதிச்சிட்டோம், இவன் காலை மெதிச்சிட்டோம், இவன் கையில் இருந்த தட்டை பறிச்சிட்டோம், இவன் கத்துவான் கத்தட்டோம், நாம் கண்டுக்காமல் இப்படிக்கா போவோம் அப்படின்னு இருந்தாங்க. அது அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது என்னடா ஆகுறான்னா இவங்களுக்கு வந்து ஒரு வெங்காயமும் தெரியாது.
நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வேதம் தெரியுமோ தெரியாத, புராணம் தெரியுமோ தெரியாத, மனு தர்மம் தெரியுமோ தெரியாத, பெரியார் எல்லாத்தையும் நோண்டி நொங்க அடிச்சிட்டாரு, என்ன நோண்டி நொங்க அடிச்சிட்டாரு ஐயால, மீட்டிங்லேயே வச்சுட்டு இருப்பாராம் வரிசையா. இது வந்து எம்ஆர் ராதா கீமாயணம் அப்படின்னு ட்ராமா போட்டேன், இந்த ஜூரிங்க வந்து கையை தூக்குவானுங்க இல்லை, அப்போ வா ராஜா வா என்ன உன் பிரச்சனை, இந்த பிளாக் வச்சு பேஜ் படிச்சு இப்படி அவரு மெயின்டைன் பண்ணார். பெரியாரெல்லாம் வந்து தூர்வாரிட்டார் மொத்தத்தையும், என்ன தூர்வாரியாச்சு மொத்தத்தையும், உங்களை விட பெரியாருக்கு பக்காவாக தெரியும் ஒன்று. அடுத்தது மற்றவங்க பகுத்தறிவு பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்னடான்னா குறை சொல்கிறதுக்குன்னே படிக்க போயிருப்பாங்க, இது நாம் அப்படி கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு மூட பக்தனான முருக பக்தன், மூட பக்தனான அப்பாவுக்கு பிறந்தவன், என்னுடைய என்விரான்மெண்ட் அது 20 வருஷமா. அதுக்கப்புறம் நானா இந்த கில்மா மேட்டரெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், அப்படி தான் என்னுடைய ஆன்மீக வாழ்வு துவங்குகிறது. என்னுடைய மைண்டில் 2 ட்ராக் இருக்குது, என்ன 2 ட்ராக்கும் இருக்குது, ரெண்டுக்கும் சின்னாக இருப்பேன், அதுதான் வித்தை, என்ன அதான் வித்தை. இவனுங்களுக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, என்னடா இது இவ்வளோ கேவலமாக எழுதி வச்சுருக்கானுங்களே, சரி ஒன்று பண்ணுவோம், இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம், முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து, என்ன முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. இப்போ எங்கள் பாட்டிலாம் திண்ணையில் உக்காந்துக்கிட்டு கிடக்கான், எவன் வந்தாலும் சரி, அப்பாவை தேடி வந்தாலும் சரி, அண்ணனுங்களை தேடி வந்தாலும் சரி, என்ன தேடி வந்தாலும் சரி, ரகசியமாக அவனை விசாரிக்கான், நீங்கள் இன்னாத்தாரு, என்ன இன்னாத்தாரு, அவன்னா வாயமரம்மா, வாயமரம்னா அவனுக்கு ஞாபகம் வந்து ஃபேஸ்புக்கில் யாரும் ஷேர் பண்ணியிருந்தேன், பிராமண வெண்ணெய் சூத்திரனுக்கு கட்டி கொடுக்குறதை விட பின்னால் இருக்கிற வாழை மரத்துக்கு கட்டி வச்சுட்டு, நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன், எதுக்கு பாவம் பெரிய ஒரு வாழை மரத்தையே சூஸ் பண்ணுறாருன்னு, அதில் வந்து வாழைக்காய் வரும்ல, வாழைக்காய் வரும், வாழைக்காய் வந்து வாழைப்பழமாகும், அது வந்து கொஞ்சம் காய் வாட்டாக எடுத்துக்கிட்டு எதனால் லூப்ரிகேஷன் போட்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு போல, என்ன மாதிரி அறிவு பாருங்க. ஆனால் பல முறை சொன்னது தான், 5 அறிவுள்ள மிருகங்களுக்கே வந்து கிராசிங் பண்ணுறோம், ஏன்னா அப்போ தான் அடுத்து வர ப்ரீடு வந்து நல்லா இருக்கும். உங்கள் ஐயால 6 அறிவுள்ள மனிதன் இப்படி ஜாதி மதம்னு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள, அதாவது இந்த மூத்திர குட்டையில் மீனை பிடிக்கிறதுமோ எங்கள் பக்கத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னங்க, எச்சராஜா, எச்ஐவி சேகர், தீபா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிறக்கும், அது சயின்ஸு, என்ன அது சயின்ஸு, கிராஸ் ஆகணும், என்ன எங்களுக்கு 4ஆம் கிளாஸ்லேயும் 3ஆம் கிளாஸ்லேயும் விதை பரவுதல் அப்படின்னு ஒரு பாடம் வரும், விதை வந்து பரவணும், என்ன விதை பரவணும், அதை விட்டு போட்டு இவனுக்கு இன்னும் முக்கிறானுங்க, என்ன மொத்தம் மேட்ரு மொத்தம் வெளியே வந்துருச்சு முக்கிறானுங்க. இப்போ அந்த விடுதலை வெளியீடு, இந்த மனு தர்மம் அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாஃப் கம்மா கூட மாற்றலை, அதை யார் ப்ரிப்பேர் பண்ணது, யார் கரெக்ஷன் பண்ணது, யார் அதை வெளியிட்டது, யார் ப்ரூஃப் பார்த்தது, எல்லா கர்மமும் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பக்காவாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு முக்கிற, இப்போ தப்பு நடந்து போச்சு, என்ன தப்பு நடந்து போச்சு, ஒத்துக்க, என்ன ஒத்துக்க. இப்போ ரத்த கண்ணீர் நாடகம், ரத்த கண்ணீர் சினிமா, பெரிய புரட்சியை ஏற்படுத்தி நல்லது தான், அதில் வந்து தொழுநோயை தொற்றுநோயாக காட்டி எழுதியிருந்தாங்க, அப்புறம் அதுக்கு தொழுநோய் வந்து தொற்றுநோய் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தம் கட்டுறோமா, இல்லை இல்லை தொழுநோய் வந்து தொற்றுநோய் தான் அப்படின்னு தம் கட்டுறோமா, இல்லையே விட்டுரு,
என்ன விட்டு. இப்ப நான் சொல்ல வர்றது வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதினாரு. ராமாயணத்துல சீதையை எப்படி தூக்குனாருன்னு எழுதி இருக்காரு. சரோஜா தேவி நாவல் மாதிரி இது. கம்பர் வந்து அதை டைல்யூட் பண்ணி எழுதினாரு. செகண்ட் வெர்ஷனை வச்சுக்க கலண்டுக்க என்ன கலண்டுக்க. இப்ப நீங்க வந்து வேதம் நீங்க இந்த வேதங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு சம்பவம் சொல்லணும். நம்ம சங்கராச்சாரியார் மகா பெரியவர் இருக்கும்போது யாரோ ஒரு ஜூரி போய் இது மாதிரி வேதங்களை எல்லாம் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுறாரு. உடனே அவர் வந்து தலையில அடிச்சுக்கிட்டு போச்சு போச்சு எல்லாம் போச்சு முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துங்கிறாரு. என்னடா மேட்டர்னா அதுல மேட்டர் இல்லை மேட்டர் இல்லை அது வந்து சும்மா கோஷமாக போகுதுன்னு நீங்கள் சினிமாவில் கோரஸ் மாதிரி ஒய்ஞ்சு போட்டேன் அப்படின்னு விட்டுருவான். அதை போய் பதம் பிரித்து அர்த்தம் சொல்லி அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். என்ன நான் வந்து வேதங்களை படித்ததில்லை, வேதங்களை கோட் பண்ணி அதற்கான இந்த என்ன பத உரை கருத்துரை விளக்க உரை எல்லா கருமத்தையும் அப்பப்போ படிச்சிருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க நான் ஒன்றுமே இல்லை. என்னது இல்லை இது கஞ்சா கஞ்சாவை எப்படி பறிக்கணும் அதுக்கு என்ன மந்திரம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் இது அமுதம் அமுதன்ற டகுல் விடுறானுங்க மாதிரிங்க அது என்ன நினச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா மேட்டரும் வெளியே வந்துடும் இப்போ முதல்ல கொளுத்துறாங்கிறாரு. அதை போல இந்த மனு தர்மங்கிறது வந்து வந்துருச்சு என்ன வந்துருச்சு. நீ என்ன பண்ணணும் ஐயா அந்த காலகட்டத்துக்கு என்ன அந்த காலகட்டத்துக்கு மனுஷனை அவனுடைய டேலண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அப்போ அவைலபிளாக இல்லை. அதனால் எங்கள் ஆளுங்க வந்து இப்படி பிறப்பின் அடிப்படையில் நிர்ணயிச்சிட்டாங்க அது தப்பு தான். சொல்லு என்ன போச்சு. இப்போ இந்த சொத்து மேட்டருக்கே நான் சொல்கிறது என்னது மூதாத சொத்து மூதேவி சொத்து. இப்போ எங்கள் அப்பா தின்னாமல் குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை எல்லாத்தையும் பலி கொடுத்து அவரும் நியாயமாக நேர்மையாக தர்மமாக தான் வாங்கார். 10 ரூபா திருடல லஞ்சம் வாங்கலை. அப்படிப்பட்ட சொத்தை விற்று எனக்கு பங்கு கொடுக்குறானுங்க. ஒய்யால நவம்பர் 10 100,000 என்ன ஃபிகர் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தேன் அது கூட மந்தபோசி 1,02,000 போல கொடுத்தானுங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி 23 சோத்துக்கு போனாங்க. இத்தனைக்கும் அந்த காலத்திலேயே நான் ஒரு பீர் சாப்பிட்டதில்லை ஒரு கிங் சைஸ் அடிச்சதில்லை வெளியே சாப்பிட்டதில்லை ஒரு கர்மமும் இல்லை. காணம் என்ன காணம் அப்படியாப்பட்டது எவனோ பேண்டு வச்சான் நாருது மண்ணை போட்டு வாரி வெளியே கொட்டிடு உனக்கு தான் நல்லது. ஒய்வார் கிளைமிங் முக்கறானுங்க அது ஒரிஜினல் இல்லை. சரி ஒரிஜினல் நீ கொண்டா அவ்வளோதானே ஒரிஜினல் நீ கொண்டா. இங்கே நம்ம மோதி சாப்பு அவரே டகுல் விடுறாரு. எங்களுக்கு அரசியல் சாசனம் தான் பகவத்கீதை. பகவத்கீதை பெரிய விட்டால கிடையாது வேற கதை. அவங்க பார்வையில் பகவத்கீதை புனிதம் அரசியல் சாசனம் தான் என் ஃபைனலு. மனு தர்மம் அரசியல் சாசனத்துக்கே விரோதம். அரசியல் சாசனம் சமத்துவம் சகோதரத்துவம் வெங்காயம் எல்லாத்தையும் சொல்லுது. அது குவைட் ஆப்போசிட் தான் மனு தர்மம் சொல்லுது. தூக்கி போடு அதை விட்டு போட்டு அதுக்கு போய் தம் கட்டுற அறிவு கட்டவனுங்களே. இந்த கர்மம் இந்த திருமா வந்து இந்த மனு தர்மத்தை பற்றி ஏதோ வாய வச்சார். உடனே இந்த பக்கிங்கெல்லாம் வந்து மனு தர்மம் மனு தர்மம்னு அடிச்சு தேடுற மாதிரி இருக்கு. அதில் நம்ம வீடியோவும் சிக்கிருது. நம்ம வீடியோவில் வந்து தம் கட்டுறானுங்க. டிஎம்கேக்காரன் என்ன கொடுத்தான் டிஎம்கேக்காரன் ஒரு 10,000 ரூபா வட்டம் வச்சான் அவ்வளோதான். என்ன கலைஞரை பார்க்கறதுக்கு 2 நாள் போய் கேம்ப் வச்சேன் வேஸ்ட்டு செல்ஃப் ஷேவிங். ஸ்டாலினை பார்த்து போடலான்னு 2 வாட்டி போனேன் செல்ஃப் ஷேவிங் எல்லாம் வேஸ்ட்டு தான். வேஸ்ட் ஆஃப் இந்தியா வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம்
ஆனாலும் நாங்க எதுக்கு திமுக ஆதரிக்கிறோம், எதுக்கு ஆதரிக்கிறோம்? நீங்க அவனை விட படு மோசமா இருக்கீங்களே, படு மோசமா இருக்கீங்களே, என்ன பண்றது? நீங்க பேண்டு வச்சாச்சு, பேண்டு வச்சாச்சு, வாரி கொட்டணும், என்ன பண்றது? நான் சொல்றது ரொம்ப சிம்பிளுங்க, தப்பு நடந்து போச்சா, தப்பு ஒத்துக, முடிஞ்சு போச்சு கதை. இவனுங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப சிம்பிள், இவனை வந்து அந்த இடஒதுக்கீடை வச்சுக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இடஒதுக்கீடுக்கு வந்து முழுமையான இது என்னடானா, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. மக்கள் தொகை அடிப்படையில் எந்தெந்த வகுப்பினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணணும். அதான் வந்து இடஒதுக்கீடுனுடைய சாராம்சம். நீ எத்தனை பர்சன்ட் இருக்க, அத்தனை பர்சன்ட் ஒதுக்கீடு கேளு, நான் கூட குரல் கொடுக்குறேன். அதை விட்டு போட்டு பெரியார் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, நீ பத்தினியா இருந்துக்க, நீ பத்தினியா இல்லையா அது வேற கதை, உன் வீட்டு கதவுல பத்தினி வீடு அப்படின்னு எதுனா என்ன? அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் அவசாரியா? என்னங்களா இது? மனிதன் பிறரை விட உயரலாம். எதுல உயரணும்? படிப்புல உயர், குணத்துல உயர், பைசா போட்டு கூட்டி கொடுக்காத, காட்டி கொடுக்காத, கேரக்டர் மெயின்டைன் பண்ணு. வள்ளுவரே அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அப்படி வாழ்ந்துருந்தீனா இன்னைக்கு இந்த அவசியமே கிடையாது, எல்லாம் தப்பாட்டம் தானே ஆடுறீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப சிம்பிளுங்க, நீங்க வந்து ஒரு நூலை போட்டுக்கிறீங்க, நாங்கள் ரெண்டு வாட்டி பிறக்கிறோங்கிறீங்க, தலையிலிருந்து பிறந்தோங்கிறீங்க, என்ன கருமத்தை வேணா கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுக்கிற எல்லாம் தெரிஞ்சு இல்லை விட்டுரு எல்லாத்தையும். நானும் உங்களை மாதிரி தான்ப்பா, எனக்கும் வயது இருக்கு, பார்த்து செய்யுங்கப்பான்னு உட்காந்து பேசுவோம். அதை விட்டு போட்டு பிறப்பின் அடிப்படையில் எல்லா பயலையும் சூத்துறேன், நீ படிக்கக்கூடாது, நீ அபிஷ்டு, எங்களுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி அதிகம், இதெல்லாம் தேவையா? பார்த்து செய்யுங்கடே. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.